இந்த மாதிரி காயை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். ஒரு 500 to 550 கிராம் இருக்கிற மாதிரி காய்கள், அதாவது ரம்மன் காய் மரம் வந்து குறைஞ்ச வச்சா 40 வருஷத்துல இருந்து 60 வருஷத்துக்குள்ள இருக்கும். 2 அடி கண்ணு 1.5 to 2 அடி கண்ணு வேர் ஓடி தலையும். இந்த விதைய வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷம் இல்லாம உற்பத்தி பண்ணோம். தென்னை நாற்று உற்பத்தி அப்புறம் மண்புழு உரம் ரெண்டையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே தென்னை நாற்று உற்பத்தி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல பார்த்தாங்க கலெக்ட் பண்ணினதை கொண்டாந்து கொட்டியிருக்கிறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு கலெக்ட் பண்ண தேங்காயை கொண்டாந்து கொட்டியிருக்கிறாங்க. அதில் சில நோய் தாக்குதல் இருக்கிற மரத்தில் இருக்கிற காய் தனியாக அந்த சைடே கொட்டிடுவாங்க. ஏன்னா எல்லா மரம் அப்படியே இருக்குமானா அப்படி இருக்காது. எல்லா மரம் ஒரே மாதிரி காய்க்குமானா அப்படியும் காய்க்காது. எல்லா மரம் ஒரே மாதிரி எல்லா வருஷம் காய்க்குமானா அப்படியும் காய்க்காது. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாலினேஷன் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோப்புகள், அங்கேருந்து மகரந்த சேர்க்கை எல்லாமே வந்து மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் காய் வரும், அந்த ப்ரீடு வரும். இப்போ இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆள்னு மேற்கு கடற்கரை நெட்டைமாங்க. இது நம்ம நாட்டு வெரைட்டி. இப்போ இந்த நம்ம கையில் இருக்கிற காய், இந்த மாதிரி காயை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஒரு 500 to 550 கிராம் இருக்கிற மாதிரி காய்கள், அதாவது ரொம்ப நீளமாக இருக்கிற காயும் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கிற காயும் எடுக்க மாட்டோம், ரொம்ப சிறுசாக இருக்கிற காயும் எடுக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப பெருசாக எடுத்தால் வெறும் 10 காய் அந்த மாதிரி தான் காய்க்கு கொலைக்கு. ரொம்ப சிறுசாக எடுத்தால் நம்மளால் விற்பனை பண்ண முடியாது, ஆவரேஜ் சைஸ் எடுப்போம். இது நீங்கள் எடுத்து நெட்டு போட்டு காய்க்கு வரும்போது இப்படியே வருமானா 90% வரும், 10% அங்கே பாலினேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் என்ன மாதிரியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இந்த சைஸில் இந்த மாதிரியாக இருக்கிற காய்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து இதை கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் வாடணும், ஏன்னா பச்சை விழுகு, அது கொஞ்சம் ஏதாவது 1-2 பச்சை நல்லா இதெல்லாம் காஞ்சி விழுந்தது தான். ஒரு 2 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு தொட்டி மாதிரி அமைஞ்சிருக்குது அதில் போட்டுக்கிறோம், ஊற வச்சுருவோம். ஒரு 1000 காய் 2000 காய்னால் எடுத்து இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அந்த காலத்தில் முதல்ல எடுத்து கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் போட்டு நெட்டுவாங்க. இப்போ நம்ம கிணத்துக்குள்ளே போட்டால் எடுக்க முடியாது, அதனால் தொட்டிக்குள்ளே போட்டுக்கிறேன். இது ஒரு கரெக்டாக வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து ஒரு 60 to 75 நாள் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை எடுத்து செக் பண்ணுவோம். இதில் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப உப்பி தண்ணி ஆடாமல் போயிடும், ஒரு 10% இதாகுது கண்டிப்பாக. ஒரு 1000 காய் போடுறோம்னா உங்களுக்கு ஒரு 10% மேக்ஸிமம் ஆகாமல் போயிடும். அந்த தரத்தை அதுலேயே நிறுத்திடுறோம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து எடுக்கிறோம், அதுலேருந்து எடுக்கிறதே ஒரு 20-30% தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுலேருந்து எடுக்கிறது ஒரு 10% போயிடும். அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறத மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி மண்ணில் இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ முளைக்கு போட்டது முளைச்சிருக்குது. இதெல்லாம் அந்தந்த மாதங்களில் முளைச்சிது. ஒவ்வொரு பெட்டு என்ன டேட்டில் போட்டாங்க எப்போ முளைக்குது அதெல்லாம் என்னென்ன மாதிரி தண்ணி ஆடாது மேக்ஸிமம் தண்ணி ஆடாதுங்க. ஒரு மாதிரி உப்பி கருப்பாய் போயிடும். காய் வந்து எதாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா உப்பி கருப்பாயிடு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்து இந்த இடத்துல பூசணம் வந்து இதாகிடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். காய் மரத்து தண்ணி ஆடாதுங்களா? தண்ணி ஆடணும், தண்ணி ஆடுற காய் தான் எடுத்து போகணும். ரொம்ப காஞ்சி போட்டோம்னா உங்களுக்கு டெத் ஆகிடும். இல்லை, நெத்தாக தண்ணி ஆடும் போது எடுத்துடணும். நெத்தாயிடுதுன்னா அது முளைக்கவே முளைக்காது. நெத்தாயிடுதுன்னா முளைக்கவே முளைக்காது. தண்ணி ஆடணும் நீங்கள். அதாவது என்னென்னா மேக்ஸிமம் வந்து நம்ம பச்சை காயை பயன்படுத்திடுறாங்க. அவர் முதல் கேட்ட மாதிரி தாய் மரம் வந்து குறைஞ்சபட்சம் 40 வருஷத்துலேருந்து 60 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே 45 வருஷம் அந்த இருக்கிறது, இந்த இருக்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. தாய் மரம் அந்த வயசுலேருந்து எடுக்கணும், அதுக்கு கீழே இருக்கிறது ஆகாது. 30 வயசுலேருந்து கூட எடுக்கிறாங்க, அது கூட ஓகே. ரொம்ப 5 வருஷம் மரம், 10 வருஷம் மரம், 5 வருஷம் மரத்துலேருந்தெல்லாம் எந்த கண்ணும் வந்து எடுக்கக்கூடாது. அதுலேருந்து உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான இதாக வரவே வராதுங்க. அதே மாதிரி ரொம்ப 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் மரங்களில் இருந்து எடுக்கிறதும் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதுலேயும் வந்து வீதி அதிகமாக அவங்க சொ ஆப்டிமம் வந்து 40 to 60 நம்மளுக்கு ஓகே.
அதில் ஏன்னா நம்ம எதுக்காக ஊற போடுறாங்கன்னா அந்த அடிபட்டது மற்றது எல்லாமே அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எல்லாம் ஒன்றுமே இதில் கண்டுபிடிக்க முடியாது. அதில் 10% போடுறதை எடுத்து நிலத்தில் முளைக்கி போடுறோம், மண்ணில் தான் நம்ம போடணுங்க. அது வந்து நீங்கள் மஞ்சி போட்டு மருந்தெல்லாம் அடித்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணுறாரு. சாதாரணமாக நிலத்தில் சும்மா போட்டிங்கனாலே முளைச்சிக்கிறோம். எதனாலே சும்மா நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கனாலே நீங்கள் ஒன்றுமே போடலினாலும் அது முளைக்கி போகுது. பூக்கெல்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம ஒரு 6 மாதம் வச்சு வந்து கொடுக்குறோம். 4 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ் கேட்பாங்க. ஒரு சிலர் சிறுசாக இருந்தால் போதும், ஒரு சிலர் 4 அடி வேணும், எனக்கு 5 அடி வேணும், அந்த மாதிரி அவங்களுடைய நிலத்தன்மை. அங்கே தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கின்னா ஹைட்டாக தினங்கன்னு கேட்குறாங்க, இல்லை அங்கே தண்ணி தேங்கி எல்லாம் நிற்காது அப்படின்னா சிறுசாக வைக்கிறாங்க. பட் நார்மலாக என்னென்னா ஒரு 2 அடி கண், 1.5 to 2 அடி கண் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் ஓடி தலையும். ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், புது வேர் ஓடுறதுக்கு வந்து லேட் ஆகும். அவ்வளோதான், மேக்ஸிமம் பச்சை காயை வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை காய் அவங்களுக்கு வந்து அது காஞ்சி பழுத்து உலகணும் இதை பிரிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அவங்க முழுசும் வியாபாரம், நம்ம வந்து விவசாயி ப்ளஸ் வியாபாரி, அவ்வளோதான். நம்ம அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க 5 வருஷம் கழிச்சு, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா நீ சரியாக உடம்போ இல்லை, தண்ணி விடல, அது உங்கள் மண் பிரச்சனை அதனால் காய்க்கல அப்படி. நீங்கள் பச்சை காயை வெட்டி போட்டிங்கன்னா ஈல்டு வந்து 100 காய்க்கு மேலே தாண்டவே தாண்டாது. இந்த பச்சை காயிலேருந்து அது முளைப்பு வந்து காய் மரம் பெருசாச்சுன்னா 100 காய்க்கு மேலே காய்க்கவே காய்க்காது. அது கரெக்டாக அது வந்து காஞ்சி விழுகணும், அது வா நம்ம அது பழுத்து விழுந்த எடுத்தால் தான் அது கரெக்டாக அந்த பருவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அது இல்லாமல் வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்து போட்டால் அது காய்க்கணும்னா அது அப்படியெல்லாம் காய்க்கவே காய்க்காது. அந்த மாதிரி பாஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ஜீவாமிர்தம் கொடுத்துறோம், அடி உரமாக வந்து இதுக்கு மண்புழு உரம் போட்டுறோம், மற்றபடி ஸ்ப்ரிங்க்லர் அமைப்பு போட்டுக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு இருக்கா இல்லைன்னா டெய்லி மார்னிங் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்க்லர் மூலமா தண்ணி கொடுத்துறோம். ஏன்னா நம்ம சொட்டு நீர் டேப் சிஸ்டம் இருக்குது, ப்ளஸ் 6 mm லேட்ரல் மற்றதுக்கு இன்டர்கிராப்பில் 6 mm லேட்ரல் இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, அந்த சைடு ரெயின் கன் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். எப்படி இரிகேஷன் மெத்தடு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தடு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வெயில் இப்போ அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா மீனமலமும் புளிச்சு மோரும் ஸ்ப்ரே பண்ணுறோம். மீனமும் புளிச்சு மோர் எதுக்கானா அப்போ தான் அவங்களுக்கு அந்த கலர் வரும், மக்கள் கலராக இருந்தால் தான் விரும்புகிறாங்க. மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை உற்பத்தி பண்ண வேண்டியது நம்ம கடமை, விஷம் இல்லாமல், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்து அது ஸ்ப்ரே பண்ண, நீங்கள் மீனமலம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணப்போ உங்களுக்கு அந்த டார்க்னஸ் கிடைக்கும். அப்போ பார்த்தா ரொம்ப டார்க்காக நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் இது என்னென்னா இந்த விதையை வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷம் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறோம். நீங்கள் எடுத்து தென்னங்கன்னு நீங்கள் நிறைய இடங்களில் போய் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பண்ணாங்க. அது தேங்காய் அது ஏற்கனவே விஷமாயிட்டு வந்து உளுந்துருக்குது, அந்த விஷத்துலேயும் பல விஷத்தை போட்டு தான் உற்பத்தி பண்ணுறோம். ஒரு நம்ம குழந்தைய உற்பத்தி பண்ணும்போதே விஷத்தை போட்டு உற்பத்தி பண்ணி அந்த மரம் நாளைக்கு வரும்போது அதுக்கு சில நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுக்கு அது வந்து இயற்கையாக பண்ணி கொடுக்குறோம். அதையே நிறைய பேர் இன்றைக்கி விரும்பி வாங்குகிறாங்க. ஓரளவுக்கு முளைப்பு வந்துடுச்சுன்னா இந்த ஹைட் எல்லாம் வந்து ஒரு அடி வந்துடுச்சுன்னா கொடுத்துடலாம். 1 அடி வந்தா கொடுத்தீங்கன்னா தான் இந்த பூ வந்து முழுசும் கவர் ஆயிருக்கு, இல்லைன்னா ரொம்ப சின்ன பூவா இருக்கு. தேங்காய் பெருசாக இருக்குது, பருப்பு பூ ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு அடி வந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 2 mm 3 mm தான் இருக்குது, அது ஃபுல்லாக பூ எடுத்துருக்கு. 7 மட்டும் இருக்கணும்னு சொல்கிறாங்க செடி. அது சார் வாங்குறவங்க 5 இதழ் வாங்குறாங்க, 7 அதான் அந்த 6 மாதம் ஆனால் 7 வந்துருக்கு. 6 மாதம் ஆனால் 7 வரும். வண்டு வந்து அர்த்தம் செய்யுங்க, நீங்க கெமிக்கலா வந்து
நீங்க அத வந்து வேர்ல கட்டு மட்டைய போடும் போது அவர் லிக்னியான்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து அதிகமா லேயர் போகும் இல்லைங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஆர்கானிக் கார்பனுடைய வேல்யூ சரியா இருந்துச்சுன்னா அது கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. நீங்க உங்களுக்கு அது இல்லாத போது தான் அதனோட இது இது கண்டென்ட் அதிகமாகி பாதிப்பு இருக்கு. நீங்க மூடாக போடணுங்க, எப்படி வேணாலும் போடுங்க. உங்களுக்கு காசு இருந்தா நொறுக்கி போடுங்க, காசு இல்லைன்னா அப்படியே போடுங்க. காசும் நேரம் இருந்தா நீங்க நொறுக்கி போடலாம். ஒன்னாக அது மக்கனாச்சு. ஆனா மட்டை 15 பீஸ் 20 பீஸாங்க அது எடுக்க மாட்டேறாங்க. நீங்க எடுத்து அடுக்குனா களை வராது, அவ்வளவுதான். நீங்கள் அப்படி நீங்கள் லிக்னைட் பார்க்குறீங்க, அதில் பொட்டாஸ் கண்டென்ட் அதிகம். பொட்டாஸ் வந்து வேறு இடத்துக்கு அது ரொம்ப மினிமம் தான், ரொம்ப மினிமம். அது நீங்கள் எப்படி வேணாலும் காய வச்சுக்கலாம். வெயில் அடித்தா நல்லது. சோக போட்டு படைக்கலாம். நான் உங்ககிட்ட என்ன வேஸ்ட் இருக்குதோ அது போடுங்கண்ணா, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு காசு செலவு இல்லாமல் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் போடுங்க, அவ்வளோ. நான் வேறு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அது ஒரு 10 லோடு அங்கங்கே ஒடிச்சு என்ன வேலை இல்லை, சரி அவன் வேப்பந்தலை ஒடிச்சிட்டு கொண்டாந்து போடுறேன். நீங்கள் வேப்ப முன்னாக்கு வாங்கினீங்கன்னா இன்றைக்கி மூட்டை 2000 ரூபா 3000 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு. தலையாக போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் புண்ணாக்கையே தேடிட்டு இருக்க வேண்டாம், அவ்வளோதான். என் பேர் லீலாவத்திங்க, நான் கோயம்புத்தூர் பீலமேட்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு செஞ்சோலையில் உள்ள ஆர்கானிக் ஃபார்மிங் பயிற்சிக்கு வந்த 100 பேரில் நானும் ஒருத்தி. பட் கொஞ்சம் நிறைய புரிதல் எல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் நீங்கள் வந்துருக்கீங்க? ஆர்கானிக் ஃபார்மிங்னா நான் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஒரு 12 வருஷமாக ஒஃபாயின்ற ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் சர்டிஃபைடு ஃபார்மர் தான் நான். பட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். என்கிட்ட கேட்டில் கிடையாது, நான் உருப்படியாக ஃபார்மிங் பண்ணல, ரிமோட் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுலேயும் என்ன பண்ண முடியும்னாலாம் இப்போ கொஞ்சம் புரிதல் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த 5 அடுக்கை பற்றி எனக்கு நிறையா யோசனைகள் இருந்துட்டு தான் இருந்து ரொம்ப சிம்பிளாக அதை பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி சார் சொல்லியிருந்தார், சம்பத்குமார் சார். பரவாயில்ல, ஆனால் இதுக்கு மேலே விவசாயியாக இருக்கிறதுக்கு மேலே விவசாயி வியாபாரி ஆக வேண்டிய முக்கியத்துவத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. விவசாயியாக இருக்கிறது பத்தாதுங்கிறது எல்லா விவசாயியும் புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டம் இது. விவசாயி வந்து கண்டிப்பாக வியாபாரி ஆகணும். ஆமாம், வியாபாரிகளை மாத்திரமே விவசாயி வளர்த்தக்கூடாது, விவசாயியே வியாபாரி ஆக வேண்டிய காலகட்டம். நீங்கள் வந்து இன்னைக்கு 5 அடுக்குமுறையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ, தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக கேரி அவுட் பண்ணலாங்கிறது புரிஞ்சுக்கிச்சு. பட் காய்கறிகள்லாம் வந்து வெயில் இல்லாமல் எப்படி வரும்னு எனக்கு இன்னும் புரிதல் இல்லை. ப்ராக்டிக்கலாக ஃபார்மில் இறங்கி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், பண்ண தான் இருக்காங்களே முன்னோடிகள், அவங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சரி. ஏன்னா உங்களுக்கும் நன்றி. விவசாயியின் பார்வை சேனலுக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கங்க. உங்க பேர் எங்கேருந்து? என் பேர் நவமணிங்க. நான் வந்து மங்களம் கிராமங்க. நான் வந்து இயற்கை வேளாண்மை தான், தென்னந்தோப்பு வச்சுருக்கேன், தென்னை விவசாயிங்க. நான் இது மாதிரி நிறையா ஆர்கானிக் ஃபார்மிங் இது நிறையா போயிருக்கேன். ஆத்மாவில் வந்து மெம்பராக இருக்கேன், அக்ரி ஆத்மாவில். அதனால் அவங்க மூலமாகவும் நிறையா இடத்துக்கு நான் போயிருக்கேன். இது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. நானும் இது மாதிரி தான் தென்னந்தோப்புக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுக்கு வந்தேன். தென்னை விவசாயம் பண்ணுறேன். இவங்களோட இது நான் வந்து உள்ளே கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன், பல வகை மரம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாட்டு தீவனமெல்லாம் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இடையில எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி, அதனால் வாழை வச்சு பார்த்தோம், கொஞ்சம் அவ்வளவா வரல, இருந்தாலும் அப்படியே இருக்குது.
பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து பல வகை மரங்கள் உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்து ஒரு புரிதல் கிடைச்சது, ஒரு பயனுள்ள தகவலாக இருந்ததுங்களா எப்படி? கண்டிப்பாக நான் நிறையா இது மாதிரி சத்தியமங்கலம், இதுக்கு கோபி செட்டிப்பாளையம், இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்கானிக் ஆத்மா திட்டம் மூலமாக நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். சரிங்க. அதே மாதிரி அக்ரி டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென்னை விவசாயிங்கிற முறையில் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து இன்னும் நல்ல ஒரு அனுபவமாகவும் இருந்தது. நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்தோடைய இதுவும் எனக்கு கிடைச்சிது. தேங்க்யூ.